ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கன், திவ்யதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். கடந்த ஒரு வாரமாவே திருமலையில நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாவே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில வந்து டிபிசி வரைக்கும் லைன் இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே பக்தர்கள் வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் பண்றதை தாண்டி வெளியிலயும் கியூ இருக்குன்னு சொல்லி டிடிடி வந்து அபிஷியலா கொடுத்துருக்காங்க. நேத்து 69,733 பேர் வந்து தரிசனம் பார்த்திருக்காங்க. எந்த டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 18 to 20 மணி நேரம் ஆகுது அப்படின்றது இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. 10 to 15 மணி நேரம் ஆயிருந்தது, இப்ப 18 to ஒரு 20 மணி நேரம் ஆகலாம். கொஞ்சம் கூட்டமா தான் இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எஸ்எஸ்டி டோக்கன், திவ்யதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது. எஸ்எஸ்டி டோக்கன், திவ்யதர்ஷன டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் நைட் ஸ்லாட்ல போறீங்கன்னா ஒரு 4 to 6 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுவே காலையில ஸ்லாட்ல ஒரு 4 to 5 மணி இந்த மாதிரி ஸ்லாட்ல போறீங்கன்னா 1 to 3 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்துக்கு 3:30 ஒரு 4 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம பார்த்துடலாம். சில வேலை கூட்டம் அதிகமா இருக்கணும் போது வெயிட்டிங் அப்பாயின்மெண்ட்ல ஒரு 1/2 hour இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சுதான் 300 ரூபா தரிசனமே அனுப்புறாங்க. 3:30 ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 1/2 hour 1 hour தான் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற தர்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமா நீங்க தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஆன்லைன்ல நாங்க சீனியர் சிட்டிசனுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் இருந்தாலும் சரி, இதுவே நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வச்சிருந்தாலும் சரி, பயோமெட்ரிக் கேட் வழியா அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் கிட்ட நம்ம டிக்கெட்டை காட்டிட்டு செப்பரேட் கியூல போகலாம். இந்த நடைமுறை ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ திரும்பியும் இயோ வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இப்போ கல்யாணோற்சவ டிக்கெட்ல நீங்க தர்ஷன் பார்க்க போறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து அவங்க தரிசனம் பார்க்கும்போது மற்ற தர்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த கல்யாணோற்சவத்துல இருக்கிறவங்களை அனுப்புறாங்க. அதனால சீக்கிரம் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். மற்ற கியூ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களோட சேவா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை தர்ஷன் பார்க்கறதுக்கு இந்த கல்யாணோற்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும் வந்து அனுப்புறாங்க. இது லேட்டஸ்டா அப்டேட் ஆயிருக்க விஷயம். நீங்களும் இந்த டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷனத்தோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கான எஸ்எஸ்டி டோக்கன், திவ்யதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்சன டோக்கன் விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதுக்கு அடுத்தது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். இன்னைக்கான டோக்கன் எல்லாமே முடிஞ்சதுங்க. அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான டோக்கன்ல நைட் 8 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 2,442 டிக்கெட் 9 மணியோட ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருந்திருக்கு. ஸ்ரீவாரி மெட்டிலையும் நைட்டு 8 மணிக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஸோ 8 மணிட்டு தான் அடுத்து 9 மணி கூட அவைலபிள் இருக்கலாம். 2,300 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. இது 9 மணியோட ஸ்டேட்டஸா இருக்கு. யாராவது போறீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டரை ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்க. அங்க டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நடைபாதையில வந்து போகலாம். அதுக்கு அடுத்து வந்து டிடிடிக்கு வந்து புதுசா சேர்மன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம டெலிகிராம்ல கூட நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ புதிய சேர்மன் நிறைய நல்ல முடிவுகள் பக்தர்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மனுமே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. சாதாரண பக்தர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் தான் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிடிடியோட புதிய சேர்மனாக இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாதம் பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட் புக்கிங் எல்லாமே இருக்கும். எந்தெந்த நாளில் என்னென்ன டிக்கெட் புக்கிங் இருக்குன்ற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அலிபிரி நடைபாதையில போறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனா உங்களால ஈஸியா தர்ஷன் பார்க்க முடியும்ன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.